வருங்கால் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரண்ட் அஃபேர்ஸின் மாலை வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் 4, 2018, இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் சார். வரலாற்றில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா பிறந்த தினம் 1961. சிட்னியில் மத்திய ரயில் நிலையம் திறக்கப்பட்டது 1906. அப்பர் வோல்டா ஆப்பிரிக்க குடியரசு புர்கினா பாசோ என பெயர் மாற்றம் செய்யப்பெற்றது 1984. நாசாவில் ஃபீனிக்ஸ் விண்கலம் செவ்வாய்க்குளை நோக்கி ஏவப்பட்டது 2007. இந்த ஃபீனிக்ஸ் ஆகஸ்ட் 4, இன்றைக்கி முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா நீதிபதி ரகுபதி ஆணையத்திற்கு தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது நீதிபதி ரகுபதி ஆணையம்னா ஒன்றும் இல்லைங்க சார், சென்னையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க பார்த்தீங்களா, 2010 அது திறந்தாங்க, கலைஞர் அவர்கள் திறந்து வச்சார். இருந்தாலும் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். இருந்தாலும் பழைய பில்டிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 340 கோடின்னு நினைக்கிறேன், நான் அப்போது காலேஜ் படிச்சுட்டு போது ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதில் முறைகேடு நடந்ததாக சொல்லி நம்ம ஏடிஎம்கே பீரியடில் ஒரு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைச்சாங்க. அதை 2015 ஹைகோர்ட் ஸ்டாப் பண்ண சொல்லிச்சு. இருந்தால் இப்போ 2018 வரைக்கும் திருப்பி 2.2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆணையத்தை கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லி சென்னை ஹைகோர்ட் போட்டிருக்கு நீதியரசர் எம் எஸ் சுப்பிரமணியன். இரண்டாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே அதிபர் தேர்தலில் எமர்சன் நங்கக்வா, அதாவது இப்போ அதிபராக இருக்கிறது தான் ஜெயிஸ்டாரு, முன்னாடி அதிபராக இருந்தவர் தான் ராபர்ட் முகாபே. கிட்டத்தட்ட 93 வயசு நினைக்கிறான் அவருக்கு. அவர் அவர் ஒய்ஃபை அதிபராகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். அப்புறம் அப்போ இந்த கான்ஸ்டாண்டினோ அப்படின்ற இராணுவ தளபதி இராணுவ ஆட்சியை கொண்டு அடுத்து துணை அதிபராக இருந்தது தான் எமர்சன் நங்கக்வா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் திரும்பி அதிபராகிட்டார். இப்போ எலெக்ஷன் வச்சாங்க, ஸோ அதுலேயும் ஜெயிச்சிட்டாரு, 50.8% ஜெயிச்சிருக்காரு. ராபர்ட் முகாபே கடந்த இந்த 30 வருஷத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரே எலெக்ஷன் இது மட்டும்தான் சார். அது 1980 பிரிட்டன்லேருந்து சுதந்திரம் பெற்றாங்க. ஜிம்பாபேவுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஹராரே. ஆப்போசிட்டில் நெல்சன் தமிசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணார், எலெக்ஷன் நின்னார். அவர் 44.3% ஓட்டு பெற்றார். எலெக்ஷன் 30/7/2018 திங்கட்கிழமை நடந்துச்சு. அடுத்து மூன்றாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் சின்னமான இந்திய கால்பந்து வீரர் சுனில் சேத்ரி ஆசியாவின் சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 34வது பிறந்தநாள் வந்திருக்கு. ஸோ அவர் இந்தியா சர்பா 101 இன்டர்நேஷ்னல் மேட்சில் ஆடி 64 கோல் போட்டிருக்காரு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஃபர்ஸ்ட்டும் மெஸ்ஸி செகண்டாகவும் அடுத்து சுனில் சேத்ரி தான் தேர்டாக இருக்கார். இதனால் நம்ம ஆசிய கிரிக்கெட் சம்மேளனம் அவரை ஆசியாவின் சின்னமாக அறிவிச்சிருக்காரு, அதாவது கால்பந்துக்காக. அடுத்து நான்காவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஆசிய மோட்டார் சைக்கிள் பந்தய சாம்பியன் போட்டி 4th ரவுண்டு மட்டும் சென்னையில் நடக்குது சார். ஆசிய மோட்டார் சைக்கிள் பந்தய சாம்பியன் போட்டி 4th ரவுண்டு மட்டும் சென்னையில் நடக்குது. அடுத்து 5வது நிகழ்வு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அதாவது SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கடுமையான பிரிவுடன் மசோதா சட்டத்திருத்தத்தை மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமை. இதை பற்றி நியூஸ் ஒரு பெரிய டீட்டெயிலாகவே கொடுக்குறேன், இன்னும் அதோடய கேஸ் முடிட்டோம் சார். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்து 6வது நிகழ்வு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் சர்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சவால் விட்டுருந்தார் ட்விட்டரில், என்னென்னா அவருடைய ஆதார் நம்பரை போட்டு இதை வச்சு எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் அமிச்சாங்க. 1 ரூபா ஒருத்தர் அவர் அக்கௌண்ட்டுக்கே 1 ரூபா காசு அமிச்சார். ஆனால் ஒரு பெரிய நிகழ்வாக எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். எப்போ ட்ராய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1997 ஏப்ரல் 20 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய சேர்மனாக இப்போ ஆர் எஸ் சர்மா இருக்கார். அடுத்து 7வது நிகழ்வு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு வெளியிட்ட மாநிலம் எதுனா அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய சிஎம் சர்பானந்தா சோனோவால், பிஜேபி கவர்னர் ஜக்தீஷ் முகி. அஸ்ஸாமுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி. 26 ஜனவரி 1960 தான் அது ஸ்டேட்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 8வது நிகழ்வு பார்த்தீங்கன்னா புதிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கொலிஜியம் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் யாரார்னா கே எம் ஜோசப், உத்தரகாண்டுடைய சீஃப் தலைமை நீதிபதி, உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டு. இந்திரா பானர்ஜி நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி. வினித் சரண் ஒடிசாவுடைய தலைமை நீதிபதி. அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏப்ரல் 30 ஜனவரி மாதம் இந்த மாதம் 2012 ஜனவரி வருஷம் கொலிஜியம் கே எம் ஜோசப்பையும் இந்து மல்ஹோத்ராவையும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக அறிவிக்க சொல்லி கொலிஜியம் பரிந்துரைச்சிது. இருந்தாலும் இந்து மல்ஹோத்ராவை மட்டும் நீதிபதியாக்கிட்டு இவர்களை நீதிபதியாக ஆக்கலை. ஸோ திருப்பியும் கொலிஜியம் டென்ஷன் ஆகி இவர் திருப்பியும்
மே மாதம் 16ஆம் தேதி கொலிஜியம் குழு பரிந்துரைத்தாங்க கேஎம் ஜோசப்பையும் அடுத்து இந்திரா பானர்ஜி வினித்தனும். ஸோ எல்லாரையுமே இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஏற்றுக்கிட்டாங்க நீதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக. இதனால் வந்து 25 பேர் இப்போ இருக்காங்க. அடுத்து வந்து இன்னும் 6 வேக்கன்ட் காலியாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்து வந்து இதனால் தமிழ்நாட்டுடைய தலைமை நீதிபதி மாற போகிறாங்க தஹில் ரமணி. ஸோ அவங்க தான் வரப்போகிறாங்க. மும்பை ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்காங்க. அடுத்து 9வது நிகழ்வு தீரன் சின்னமலையோட 213வது நினைவு நாள் வந்து சென்னையில் வந்து ஏடிஎம்கே அதாவது இந்த அரசு சார்பாக வந்து அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. அவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா கிண்டி பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா, என்ட்ரு ஆகும் போதே இருக்கும், குதிரையில் உட்காந்துருப்பார். அது வந்து 17/4/1756 பிறந்தார். 31/7/1805 இறந்துட்டார். ஸோ 213 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரப்பட தியாகி அவர். அடுத்து வந்து தேசிய கொடி அமைத்தால் 3 வருஷம் சிறை. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து தேசிய கொடியை மதிக்கணும், யாரும் வந்து கீழே போட்டு மதிக்க கூடாது தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையுடைய கலெக்டர் வந்து ஐஏஎஸ் அன்புச்சோழன் அவர்கள் அறிவிச்சிருக்கார். அடுத்து 11வது நிகழ்வு வந்து முதல் முறையாக எம்பி ஆன பெண் வந்து மாநிலங்களை வழிநடத்தி சாதனை புரிஞ்சுக்க யாருன்னா கஹக் கஷான் பர்வீன், அதாவது பீகார்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, பெண் எம்பி. ரீசெண்டாக வந்து பெண்கள் தினம் போச்சு இல்லைங்களா, ஸோ அதை வச்சு வந்து அங்கே இருக்க மாநிலங்களை எம்பிலாம் வந்து ஒரு பெண் வந்து துணைத்தலைவராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அதாவது மாநிலங்களை தலைவர் பதவி வழியாக இருப்பவர் மாநிலங்களவை துணை குடியரசு தலைவர் இருக்க வெங்கைய நாயுடு தான் வந்து மாநிலங்களை தலைவராக இருக்கார். அவர்கிட்ட வந்து பெட்டிஷன் மாரி வச்சாங்க. ஸோ அவர் வந்து கடந்த 27ஆம் தேதி வந்து கஹன் கஷான் பர்வீனை வந்து துணைத்தலைவராக அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த நிகழ்வில் வந்து இவங்க வந்து ஒரு மாநிலங்களவையே வழி நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எம்பி ஆனவங்க வழி நடத்துறது இதுவே முதல் முறை. அவங்க வந்து ஐக்கிய ஜனதாதள் பீகார்லேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பார்த்திங்கன்னா பீகாருக்கு நிதிஷ்குமார், ஜனதாதள் கவர்னர் வந்து சத்யபால் மாலிக், பீகாருடைய கேபிட்டல் வந்து பாட்னா. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து ஆசியாவின் சின்னமாக இந்திய கால்பந்து கேப்டன் சுனில் சேத்ரி அறிவிப்பு. ஸோ அவரோட டீடைல்ஸ் ஸோ ஸ்டாப் பண்ணி அவரோட 34 பிறந்தநாளுக்காக தான் வந்து ஆசியா ஏஎஃப்சி வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்து வந்து கொலிஜியம் பரிந்துரை ஏற்பு, அதாவது வந்து இந்த கொலிஜியமை பற்றி மீன்ஸில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினாக இதை சூஸ் பண்ணி ஒரு டீடைல்ஸ் மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சார். அடுத்து வந்து இது தீரன் சின்னமலை கிண்டி பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. இந்த அதிக கண்டனங்களை கையாண்டு சென்னை துறைமுகம் சாதனை, அது என்ன டீட்டெயில்ஸ் தெரியல சார். சென்னை துறைமுகம் வந்து கடந்த மாதம் 669 சரக்கு கண்டனங்களை கையாண்டு சாதனை படைச்சிருக்கான். ஸோ ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. அஞ்சல் தலை சேகரிப்பு போட்டிக்கு விண்ணப்பிக்கலாம். உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வந்து கஷ்டத்தில் இருக்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் தெருவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதனுடைய விவரத்தை சொல்லி புரிய வைங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. 6th to 8th படிக்கிறவங்க தான் சார் இது. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஜமைக்கா கரீபியன் கடலில் கியூபாவுக்கு தெற்கே அமைந்துள்ளது. ஜமைக்கா எங்கே இருக்குன்னா கரீபியன் கடலில் கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்குது. 1494 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இங்கு வந்தார். அதன் பிறகு 1655 வரையில் ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்நாடு பின்னர் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு வந்தது. 1961 ஆகஸ்ட் 6 விடுதலை அடைந்தது. முதல் முறையாக எம்பியான பெயின் மாநிலங்களை வழிநடத்திய சாதனை கஹ கஷான் பர்வீன் ஜனதாதள். ஸோ டீடைல்ஸ் படித்து பார்த்துக்கோங்க சார், ஒன்றும் இல்லை, நான் சொன்ன டீடைல்ஸ் தான் இருக்குது இதில். ஓகே சார், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நியூஸ் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு குவரிஸ் இருந்தால் காமராஜர் KSN@gmail.com க்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.